அன்பான கனிவு மூப்பிரிவாளையின் சிஎஸ்ஏ ராபர்ட்ஸன் போதர் சேரத்தின் திருச்சபையின் தெய்வ மக்களே, இந்த அருமையான நாளில் காலையிலே காணொலி காட்சியின் மூலமாக உங்களோடு கூட சந்திப்பது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிருபை. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். இந்த 2020 புனித வெள்ளியின் தியானங்களை நாம் நம்முடைய இல்லங்களிலிருந்து இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலையெல்லாம் கடவுள் அறிவார். ஆகியால் நம்முடைய தியானங்களையும் கடவுள் அறிவார். சிறப்பாக 2000 முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே பட்ட பாடுகளையும் செய்த தியாகங்களையும் அவருடைய திருப்பாடுகளையும் எண்ணி இந்த நாளிலே நம்மை மீண்டுமாக அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பதற்காக கடவுள் இப்படிப்பட்ட நல்ல நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை ஆலயங்களில் அமர்ந்து நாம் 3 மணி நேரம் தியானிக்கிறோம். 3 மணி நேரம் தியானத்திற்பாடு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஒரு புது வாழ்வுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் நம்முடைய இல்லங்களிலிருந்து அப்படிப்பட்ட புது வாழ்வை பிரவேசிக்க கடவுள் கிருபை பாராட்டி இருக்கிறார். அன்பானவரே, 2020 முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொல்கத்தா மலையிலே நமக்காக பட்ட பாடுகளையும் நமக்காக அவர் சிலுவையிலே தொங்கி உதிர்த்த திருமொழிகளையும் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். கடவுள் இந்த திருவார்த்தைகளை நம்முடைய உள்ளங்களின் வழியாக பிரவேசித்து நம் உள்ளங்கள் வழியாக தியானித்து நம் உள்ளங்கள் வழியாக இருந்து வருகிற புது வாழ்வை நாம் அனுபவிக்க கடவுள் நமக்கு திருவார்த்தையை தருவாராக. இந்த நாளிலும் முகவரியாக செல்வே ஜெயின் காஸ்பெல்லாம் முகவரியை நிறுத்துவார். தொடர்ச்சியாக திருமொழிகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். கடவுள் தாமேன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான இறை மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மொழிகளை தியானிக்க நாம் நம் இல்லங்களிலே கூடியிருக்கிறோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் உலகத்தின் படைப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி 7வது நாள் உயிர்ந்திருந்தார். கடவுள் படைப்பின் நெறிகளுக்குள் இயங்கிக் கொண்டிருந்த உலகத்தில் நம் முற்பிதாக்கள் ஆதாம் மற்றும் ஏவாள் வழியாக சாத்தான் பாவத்தை உலகத்தில் கொண்டு வந்தான். பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு செல்லும் போது சீனாய் மலையில் 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டார்கள். அப்பொழுதும் அவர்கள் அந்த கற்பனையின்படி நடவாமல் பாவத்திலே வாழ்ந்து வந்தார்கள். பல தீர்க்கதரிசிகளும் தெய்வ மனிதர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி சொல்லியும் இவ்வுலகம் பாவத்தால் நிறைந்திருந்தது. பின்பு ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்தில் அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பாக ஒரு ரட்சிப்புக்காக அவருடைய சொந்த குமாரனையே ஜீவபலியாக ஒப்படைத்தார். சொந்த ஜனத்தின் கூக்குரலால் ஒரு பாவமும் அறியாத பரிசுத்தரை அந்த பிலாத்து சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான். காலகட்டத்தையே 2 பிரித்து மனுக்குலத்துக்கும் இறைவனுக்கும் இடையே இருந்த திரை சிலையை 2 கிழித்து நம் இயேசு கொல்கத்தா மலையில் 3 ஆணிகளில் தொங்கினவராய் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காய் சிந்தி கல்வாரி சிலுவையில் 7 பூக்களை உதிர்த்தார். அவை மன்னிப்பு, ரட்சிப்பு, அரவணைப்பு, தத்தளிப்பு, தவிப்பு, அர்ப்பணிப்பு, ஒப்புவிப்பு. அவருடைய மரணம் ஒரு வரலாறையும் கடந்து ஒருபடி மேலாக அவர் நம்முடைய ரட்சிப்புக்காக செய்த தியானத்தை வெளிப்படுத்துகிறது. அவருடைய கடைசி வார்த்தைகள் அவரே நம்முடைய இரட்சகர் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது. நம்முடைய போதக சேகரத்தின் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் 7 வார்த்தைகளை குறித்து நம்முடன் பேச வருகிறார்கள். 1வது திருவார்த்தை செல்வி நித்யபிரியா, 2வது வார்த்தை ஹேமலதா கிறிஸ்டி, 3வது திருவார்த்தை செல்வி பிரதீபா, 4வது திருவார்த்தை திருமதி ஷீபா சாம்பல், 5வது திருவார்த்தை செல்வி விடியா, 6வது திருவார்த்தை செல்வி கேரின், 7வது திருவார்த்தை செல்வி அர்ச்சனா. அனைவரும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புனித வெள்ளி ஆராதனையில இந்த காணொளி மூலமாக கடவுளுடைய சிலுவை வார்த்தைகளை குறித்து தியானிக்கும்படியாக நேரத்தையும் வாய்ப்பையும் கொடுத்த 1வது கடவுளுக்கும், 1000 அவர்களுக்கும், 1000 அம்மா அவர்களுக்கும், திருச்சபை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலுவை பற்றி தியானித்ததற்கு முன்பாக 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டபடியா, சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனுமாயும் இருக்கிறது. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, கடவுளோட ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, கடவுளோட அன்பை வந்து ருசிச்சு பார்த்துருக்கிறவங்க.
ஸோ நம்மளுக்கு இது தேவ பலனாக தான் இருக்குது. அதுக்காக தான் சிலுவை பற்றின உபதேசத்தை நம்ம லெந்து காலங்களில் தியானிக்கிறோம். மற்ற எல்லா நாட்களுமே வந்து நம்ம பைபிளில் இருக்கிற நிறைய காரியங்களை பற்றி பார்ப்போம். ஆனால் இந்த லெந்து காலங்களில் தான் அதிக அதிகமாக சிலுவை பற்றி ஏன் பார்க்குறோன்னா, நம்ம ரட்சிப்புக்குள்ளாக கடந்து செல்லணுங்கிறதுக்காக தான். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அது லூக்கா 23:34 வசனத்தில் இருக்கிறது. நம்ம எல்லாருமே சொல்றது, இயேசு கிறிஸ்துவை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, அடிச்சாங்க, சாவு கொப்பு கொடுத்தாங்க. அப்ப கூட அவர் வந்து என்ன சொன்னாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்னு சொன்னாருன்னு சொல்லுவோம். ஆனா அவர் ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவர் கொடுத்த மன்னிப்பை மட்டும்தான் பார்த்திருக்கோம், ஆனா அடுத்தது தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்னு அவர் ஏன் சொன்னாரு? ஏன்னா ஒருவேளை தேவன் நம்மள தண்டிச்சிருவாரோ அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஆமா. நம்ம தெரிஞ்சே பண்ற எல்லா தப்புக்கும் நம்மளுக்கு தண்டனை இருக்கு. எப்படின்னா, இந்த யூத மக்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இவரை கழுதையில ஏத்தி ஓசன்னான்னு பாடி இவர் தான் நம்மள ரட்சிக்கிறவருன்னு சொன்னாங்க. அதே யூத மக்கள் தான் கொஞ்ச நாள் கழிச்சு, பரபாச எங்களுக்கு விடுதலை செய்யுங்க, அவன் கொலை பாதகனா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவ சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அப்போ இந்த தப்பு தெரியாம பண்ணதில்ல, தெரிஞ்சே பண்ணாதான். இந்த தெரிஞ்சே பண்ண தப்புல இருந்து அவங்க விடுதலை ஆகணும்னு தான் அவர் வந்து பிதா கிட்ட கேட்டுட்டாரு. ஆனாலும் பிதா நம்ம கிட்ட வந்து, நம்ம பண்ண தப்புக்காக நம்ம கிட்ட வந்து கணக்கு கேட்கிறவரா இருக்காரு. இந்த தப்பு அவங்க கிட்ட எப்போ விசாரிக்கப்பட்டது தெரியுமா? ஹிட்லர் தன்னோட வரலாறுல எழுதியிருக்காரு, 60 லட்சம் யூதர்களை என் கையால கொன்னேன்னு. அப்போ நம்ம என்னைக்கா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சே பண்ண தப்புக்கு நம்மளுக்கு தண்டனை இருக்குன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம். இப்போ நடந்துட்டு இருக்கிற காரியங்களுக்கும், அதாவது இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற நிறைய காரியங்களுக்கும், சிலுவையின் 7 வார்த்தைகள்ல இந்த முதலாவது வார்த்தைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. எப்படின்னா, அதாவது மனிதனுக்கு மனிதன் விரோதமா மனிதனும், ஜாதிக்கு விரோதமா ஜாதியும்னு எழும்புன்னு சொன்னபடியா, இப்போ இருக்கிற இந்த வைரஸை கண்டுபிடிச்சது ஒரு மனிதன் தான். தெரியாமையா கண்டுபிடிச்சிருப்பாங்க, தெரிஞ்சேதான் கண்டுபிடிச்சாங்க. எதுக்கு? இன்னொரு மனிதனை அழிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குது? அவங்க பாவத்துல இருக்காங்க, கெட்டு போகிறவர்களா இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ரட்சிப்பை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் அடைஞ்சாங்க. அவங்கள தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாம செய்யறாங்கன்னு சொல்லிதான் அவர் அன்னைக்கே அவங்களுக்காக வந்துட்டு மன்னிப்பு கேட்டாரு. இன்னைக்கு நடக்கிற இந்த விஷயங்கள, மோசையோட காலத்துல ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா, அடைக்கலப்பட்டணம்னு ஒண்ணு இருந்தது. அந்த அடைக்கலப்பட்டணம்ங்கிறது என்னன்னா, யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டா போய் அந்த அடைக்கலப்பட்டணத்தோட வாசல்ல நின்றுட்டு கூப்பிட்டா, அங்க இருக்கிற பிரதான ஆசாரியன் வந்து உடனே அந்த தப்பு பண்ணவனை தன்னிடமா சேர்த்துக்கிட்டு தன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனை பாதுகாப்பான். ஆனா அந்த பிரதான ஆசாரியன் ஒருவேளை இறந்ததுக்கு அப்புறமா அந்த கொலை பாதகன் வெளியே வந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா அவன் யாருக்கு வந்து துரோகம் பண்ணாங்களோ அவங்க அவன அடிச்சே கொண்டுருவாங்க. இதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்த ஒரு முறை. இது இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல எப்படி இருந்ததுன்னா, அதாவது அப்ப இருந்த ராஜ்யம் எப்படி இருந்ததுன்னா, அழிக்கிறதுக்கும் கொல்றதுக்குமான ராஜ்யமா இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்தின்படி தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்ததா இருக்கிறது. அந்த அன்பும் சமாதானமும் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் தான், நம்ம ரட்சிக்கப்பட்டு அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம வரணும் தான் கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். கண்டிப்பா அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கடவுள் நம்மளுக்கு கொடுக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். எப்போன்னா, இந்த முதலாவது வார்த்தையை நம்ம எப்படி சொல்றோம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அந்த வார்த்தை அவர் எப்போ சொன்னாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவரு தனக்கு யார் என்னென்னலாம் துரோகம் பண்ணாங்களோ அவங்கள எல்லாம் தான் மன்னிச்சுட்டு அதுக்கப்புறமா தன்னோட பிதா கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டாரு. அதே மாதிரி நாம நம்மளுடைய சகோதர சகோதரிகளுடைய குற்றங்களை நாம முதல் மன்னிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய கடவுள்கிட்ட அவங்களுக்காக நம்ம சொல்லணும், அவங்கள மன்னிச்சிருங்க, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள்னு. இப்போ உலகம் இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம செய்ய வேண்டியது 2 காரியம். முதலாவது காரியம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். கடவுளுடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கிற ஆராதனைகள் நடக்கிறதும், கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றாமல் நடக்கிறதும், கடவுளுடைய வார்த்தையை வந்துட்டு தப்பா உபயோகிக்கிறதும் இந்த காலத்துல அதிகமா இருக்கு. இது எல்லாமே கடவுளுடைய வருகைக்கு ஆயத்தமான நாட்கள். சோ நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நம்ம செய்ய வேண்டிய 2வது ஜெபம் என்னன்னா, பிதாவே எங்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறோம். நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றதுல என்றைக்குமே வந்துட்டு தளர்ந்தே போக மாட்டோம். ஆனா நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு இருக்கிறோமான்றதை முதல் நம்ம யோசிச்சு பார்க்கணும். முதல் நம்மளோட பாவங்களை நம்ம கடவுளுக்குள்ள அறிக்கையிட்டு நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணி நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம நம்மளுடைய
சகோதர சகோதரிகளுக்காக விண்ணப்பம் பண்ணணுங்கிறது தான் கடவுள் இன்னைக்கு இந்த நாளில் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை. ஸோ நம்ம எல்லாருமே கடவுளுக்கு சித்தமான கடவுளோட வருகை மட்டும் இந்த பூமியில் நிலைச்சி இருக்கணும்னா கடவுளோட ரட்சிப்பை பெற்று நம்ம அடுத்தவர்களுடைய பாவங்களை மன்னிச்சு நம்ம அடுத்தவர்களுக்கு வேண்டுகிறவர்களாக மட்டும் இல்லாமல் நம்மளோட பாவங்களுக்காகவும் நம்ம மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருக்கணும். கடவுள் தாமே இந்த வசனங்களை நம்மளுக்கென்று ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.